ஏலே ஆறுமுகம் வீட்ல பால் பங்கிருச்சா செவுட்டு பய காது கேக்குதா பாரு அப்பதா அது ஆறுமுகம்ல நம்ம தயிர்காரி தயிர்காரி தலையில ஒரு பானை வச்சுக்கிட்டு போக கூடாதா அப்பதா இதுக்கு தான நான் கண்ணாடி போடுச்சனே என்னடலே வயசாய் போச்சு நீ குத்தி காட்றியா கண்ணாடி போடலனா எங்களுக்கு கண்ணு தெரியாதோ போ போய் மஞ்சக்கத்தை எடுத்துட்டு வா அப்பதா எங்க Dress எப்படி இருக்கு நல்லா இருக்குல பெரிய அண்ணா வாங்கி கொடுத்தாங்க ஏண்டா என்னடா துணி வாங்கி கொடுத்திருக்கற வளர்ற பிள்ளைங்க கொஞ்சம் பெருசா வாங்கி கொடுக்க கூடாதா ரொம்ப இறுக்கமா தச்சு கொடுத்திருக்கியாடா அப்பதா கண்ணாடி மட்டும் பாரு போ ஏம்பா வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு என்ன ஏதுன்னு கவனிக்கிறது இல்லையா என்ன கிண்டல் பண்றியா என்ன பார்த்தா சர்வர் மாதிரி தெரியுது மன்னிச்சிடுங்க தெரியாம சொல்லிட்டேன் சாப்பிட வந்திருக்கீங்களா உட்காருங்க உட்கார்ந்துட்டா டேபிள் க்ளீன் பண்றது யாரு யோ என்ன அது தோசை நான் உன்கிட்ட வெங்காய தோசைனே கேட்டேன் இதுல வெங்காயமே இல்ல என்ன அது இது என்ன வெங்காயம் அது தோசை ரெண்டையும் சேர்த்த வெங்காய தோசை சாப்பிட முத்தே இப்படி தான் இருக்கணும் என்ன மிச்சம் முதலாளி ஏ சம்பளத்துல 100 ரூபாய் போட்டு கொடுத்தீங்கனா ஏய் என்னமா கரையுது போ என்ன பாதி எலி சத்தம் நான் தடிக்குது இப்ப இப்ப இல்ல சரியாயிடுச்சு இருக்க என்ன சட்னி கையில எடுத்து வரீங்க பின்ன காண்டாச்சா கார்ல கொண்டு போடுவாங்க வடை இருக்காப்பா வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல என்ன கேட்டீங்க வடை கேட்டேன் இதோ ஒரு நிமிஷம் நம்ம கடையில வடைய போடலையே எங்க இருந்து எடுத்து வந்த நேத்து எலிப்புரிக்குள்ள ஒரு வடைய வச்சேன் அதான் இது அப்ப எலிக்கு அது மோந்து பத்தோட செத்து போச்சு ஓஹோ முதலாளி இந்த கடையோட வளர்ச்சி பணிகளுக்காக நான் இப்படி எல்லாம் கஷ்டப்படுறேன் பாத்தீங்களா மாசம் ஒரு 100 ரூபாய் சம்பளம் ஏத்தி கொடுத்தீங்க ஏய் அந்த டேபிள் போய் கவனி போ சம்பளமா சம்பளம்
என்னென்ன சோப்பு போட்டு துவைச்சு காய வச்சுக்கிட்டு டவுன்ல இதுக்கெல்லாம் மிஷின் வந்துருச்சுனே, நாம துணியை கொடுத்தோன்னு வச்சுங்க அதுவே துவைச்சு காய போட்டு கையில குடுத்துரும். கிரைண்டர்னு பேரு. அட இப்படி துவைச்சா எப்படி அடுக்கு போறது? ஏந்துருங்க கொண்டாங்க. இப்ப பாருங்க, ஆளால கண்டா ஆடலுக்கு தகப்பா வணக்கமுங்க, என்ன ஆடாம ஆட்டி வச்ச வணக்கமுங்க, என்ன ஆடாம ஆட்டி வச்ச வணக்கமுங்க. ஓ ஏன ஒரு வேட்டி தானே கொடுத்தீங்க, ரெண்டு வேட்டி இருக்கு. எங்க அந்த திருப்பாச்சியா இருந்தா? மணிகனே மணிகனே போடா. அப்பதா அரிசி இங்க இருக்கு. அது அது எனக்கு தெரியாதா? கீழே கிடந்த அரிசிய பொறுக்கி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்பா நேரம் ஆகிக்கிட்டு இருக்க, சாப்பிட வேண்டியதானே? முத்துவோட பழைய முதலாளி சாப்பிட வரேன்னு சொல்லியிருக்காரு, அவர் வரட்டும், எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். வரட்டும் வரட்டும். அம்மா அம்மா வாங்க வாங்க, உங்களைத்தான் எதிர்பார்த்தோம். என்ன யோசிக்கிறீங்க, நம்ம வீடு மாதிரி. வாங்க 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 ஐயா வாங்க, கூச்சப்படாம வாங்க. நீங்கள்லாம் எங்க வீட்டுல வந்து சாப்பிடுறதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அப்பதா என்ன பிச்சைக்காரன் வீட்டுக்குள்ள கூட்டு வர? யார பார்த்து பிச்சைக்காரங்கிற? அவரு அடியார். அடியாருக்கு தொண்டு செய்யறது புண்ணியத்திலும் பெரிய புண்ணியம். உனக்கு பிடிக்கலன்னா சொல்ல, அவர் வெளியில போ சொல்லிடுறேன். அதுக்காக பிச்சைக்காரன் கிச்சைக்காரன் சொல்லி அவமானப்படுத்த வேண்டாம். நீங்க வாங்க அடியாரு. அம்மா தாயே பிச்சை போடுங்க தாயே. நாயே பிச்சேன்னு முதலே இந்த வார்த்தை சொல்லியிருந்தேன்னா நான் உன்னை உள்ள கூட்டிட்டு போயிருப்பேனாடா. அம்மான்னு சொல்லி அதோட கட் பண்ணிட்டேடா. போவழியே, இனிமே இந்த பக்கம் வந்த உன்னை தொலைச்சு போடுவேன் தொலைச்சு. டேய் எங்கடா இருக்கேன்? இங்க இருக்கேன். அரிசி எங்கடா காய போட்டிருக்கேன்? கீழே போட்டிருக்கீங்கம்மா. என்ன எங்க கூட்டிட்டு போ. சரி இப்பவாத பிச்சை போடுவீங்கல்ல? முதல்ல என்ன கூட்டிட்டு போடா. வாங்க இங்க பாருங்கம்மா, அரிசி காயுது. எனக்கு தெரியாதா? அம்மா பிச்சம்மா. தட்டை காட்டு. இதாண்டா பிச்சை, போட. என்ன தாயே இப்படி செஞ்சுட்டீங்க? ஏய் போறியா இல்லையா? போடவா, போடா, போ போடா. எங்கடா இருக்க? போ. அம்மா ஏண்டா எடுபட்ட பயல, இப்பதானே உன்னை திட்டி அனுப்பிச்சேன். அம்மா ஐயோ ஏண்டா மறுபடியும் அம்மாங்கற பிச்சைன்னு சொல்ல மாட்டியா? பிச்சை அதான் இல்லன்னு சொன்னடா. போடா ஐயோ போடா, இங்க இருந்து பிச்சைக்காரா. இனிமே இங்க நின்னா பாத்துக்கோ. போடா. என்ன ஆச்சு அப்பா? இங்க என்ன தகராறு பண்ணிட்டு இருக்கீங்க? இவர்தான் தம்பியோட முதலாளி. தப்பா எடுத்துக்காதீங்க, அவங்களுக்கு கண்ணாடி போடலாம். கண்ணு பரவாயில்ல பரவாயில்ல. அம்மா. ஓ முதலாளியா, ஏதோ தெரியாம தப்பு நடந்து போச்சு, மன்னிச்சிருங்க ஐயா. நீங்க பெருந்தன்மையானவர், மன்னிச்சிருங்கன்னு தெரியும். வாங்க ஐயா வாங்க. இடையில ஒரு பிச்சைக்கார பையன் வந்து குழப்பி விட்டான் ஐயா. ஏய் சண்முகம், உங்க அண்ணன் கிட்ட நீயாவது சொல்லக்கூடாது. கல்யாணம் தான் ஆச்சே, இன்னும் ஏன் இந்த பிச்சை பைய கூட சுத்துறான்? அந்த பிச்சை பய ஒரு உருப்படாத பய பொறுக்கு. அப்பதா நீங்க யார பத்தி சொல்றீங்க? அப்பதா என்ன புகழ்ந்து பேசுறாங்க? இல்ல அப்பதா போங்க. அப்பதா நிஜமா புகழ்ந்தீங்க. அண்ணா இங்க வாங்கண்ண. என்ன தம்பி? ஒண்ணு இல்ல, உங்களை பத்தி ஒண்ணு கேள்விப்பட்டேன். உண்மையா? என்ன கேள்விப்பட்டீங்க? சிகரெட் இருக்கு? இல்ல வீடுதான் இருக்கு. கொடுங்க.
என்ன கேள்விப்பட்டீங்க? உங்ககிட்ட பீடி இருக்குன்னு கேள்விப்பட்டேன். உண்மைதானே? ம் அண்ணா, உங்ககிட்ட தீப்பெட்டி கூட இருக்குன்னு கேள்விப்பட்டேன். உண்மை இல்ல. இதுக்கு தான் கூப்டியாகும். வேலைய பாருங்க, நான் வெட்டியா பேசிக்கிட்டு. என்ன தேடுறீங்க? ஒண்ணு இல்ல. இதானே? பரவாயில்ல, வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் அண்ணி. ஒரு நிமிஷம், வெந்நீர் வச்சிருக்கேன், ரெடியான உடனே நானே கூப்பிடுறேன். இல்லம்மா, எனக்கு சுடுதில்லாம் வேண்டாம், பச்சத்தில குளிச்சுதாம பழக்கம். இல்ல, சுட வச்சிட்டேன், ஒரு அஞ்சு நிமிஷத்துல ரெடி ஆயிடும். அட, அவசர வேலை இருக்குமா? நான் பச்சத்தண்ணி இல்ல. குழந்தையும் பிடிக்கிறாராக்கும். அதுக்கு நீங்க காவல். இல்ல, நல்ல அண்ணி, நல்ல குழந்தை. என்ன பிடிக்கிறாரு? பீடி. பிடிக்கிறதுன்னு முடிவாகி போச்சு. கண்டதை குடிச்சு உடம்ப கெடுத்துக்க வேணான்னு சொல்லு. ஏதோ பஞ்சு வச்ச சிகரெட் இருக்குதாம்ல, அதை குடிக்க சொல்லு. சொல்லிராத. சரி. காஃபி அங்க வச்சிருங்க. நான் பண்ற கொடுங்க. பரவாயில்லைங்க. இல்ல, நீங்க சீக்கிரம் போய் குளிச்சு ரெடி ஆகுங்க, நான் எல்லாம் பண்ணி வைக்கிறேன். இல்ல வேண்டாங்க, எனக்கும் துணியெல்லாம் அயன் பண்ண வேண்டியிருக்குங்க, நீங்க போங்க. சரி. எனக்கு காஃபி சூடு. என்னங்க துணி? இதோ அங்க இருக்கு. அந்த ட்ரெஸ் போட்டுட்டு வெளியே போக போறீங்க? ஐயே, ரொம்ப கன்றாவியா இருக்குமே. அது என்ன பழக்கம், எப்ப பார்த்தாலும் நகத்தை கடிச்சுக்கிட்டு பழகிடுச்சு. புத்திசாலிங்க எப்பவுமே நகம் கடிப்பாங்க. புத்திசாலிங்க கடிப்பாங்க, சரி, நீங்க ஏன் கடிக்கிறீங்க? அன்னதானம் பண்ணுங்க தர்மப்பிரபுவே. டேய், சாமிக்கு ரெண்டு இட்லி கட்டி கொடு. கலியுக கர்ணனே, நீங்க நல்லா இருக்கணும். உங்களை மாதிரி உள்ளவங்களால தான் இந்த நாட்டுல அப்பப்ப மழையே பெய்யுது. டேய், சாமிக்கு மெதுவட மசால் தோசை சேர்த்து கொடு. வள்ளல் திலகமே, நீங்க 100 வருஷம் நல்லா இருக்கணும். டேய், சாமிக்கு வெண்பொங்கலும் கட்டி சட்னி சேர்த்து கொடு. சாமி, நான் வரட்டா? தெய்வமே, அந்த இட்லி வெண்பொங்கல் மசால் தோசை வரவே இல்லையே. இதுக்கடா கொடுக்கணும்? எது கொடுக்கணும்? என் மனசு சந்தோஷமா இருக்கணும்னு
வள்ளல் தருமபுரம்னு நீ சொன்ன. ஓமனசு சந்தோஷமா இருக்கணும்னு வெண்பொங்கல் மசாலா தோசை நான் சொன்னேன். அதுக்கு இதுக்கு சரியா போச்சு. போட. லெட்ஸ் கோ. டேய் இவன அடிச்சு துரத்து. வடையல அடிக்கு வா. ஏ செத்து போயிரவா. அப்ப இட்லி தான் கரெக்ட். அடி. வா. வாசனை மூக்க தொலைக்குதுடா. இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிர வேண்டியதான். அண்ணே அதுக்கு தான் காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்கல நான். ம்ம். ஏனே இந்த நண்டு வறுவல்லாம் கிடைக்கும்ல? இருக்கும் நினைக்கிறேன். ஆவா. டேய் பிச்சா. ஹே? இங்க வா. இவனையும் சாப்பிட கூப்பிடலாம்ல? என்னண்ணே? என்னடா காலையில இருந்து ஒரு ஆளையா காணோம்? இத கேக்குறதா அங்க இருந்து கூப்பிட்டியாக்கம். நான் எவ்வளவு அர்ஜென்ட் போயிட்டு இருக்கேன். அப்படி என்னடா அர்ஜென்ட்? நான் என்ன மத்தவங்க மாதிரியா சும்மா வேலை வெட்டி இல்லாம திணையில உட்கார்ந்து அரட்டை அடிக்கிறதுக்கு? தேவையா? ஸ்டார் மூவிஸ்ல டைட்டானிக் இங்கிலீஷ் படம் போட்டிருக்கான், அதை பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கேன். என் டைத்தே வேஸ்ட் பண்ணிட்டியா? மன்னிச்சுக்கப்பா. டைட்டானிக் கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்படணும் என்ன? சும்மா எப்ப பாரு பவள கொடி அல்லி அர்ஜுனா மாலைன்னு தமிழ் படம் பாத்துக்கிட்டு என்ன மாதிரி இங்கிலீஷ் படம் பார்த்து ஜெனரல் ஆஜி இம்ப்ரூவ் பண்ணுங்கண்ணே. சரிப்பா. வரட்டா அண்ணே. சூப்பர் சமையல். என்ன? வஞ்சிர மீன் குழம்பு, மட்டன் சுக்கா, சிக்கன் பிரியாணி, ஆனியன் ரைத்தா, நண்டு வறுவல் கூட இருக்குண்ணே. பேப்பர்லாம் போட்டிருக்காங்களே? இல்லப்பா, எது இங்கிலீஷ் படம் பார்க்க போறேன்னு சொன்னியே. இங்கிலீஷ் படம் என்னன்னு? இங்கிலீஷ் படம் நம்ம ஊர் படம் ஓட்டி தான் உல்டா பண்ணி டைட்டானிக் எடுத்திருக்கான், அதை போய் பாத்துக்கிட்டு. ஏதோ ஜெனரல் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ண போறேன்னு சொன்ன. அது நாலேஜ் இல்லாதவன் இம்ப்ரூவ் பண்ண போறானே, நமக்கு எதுக்குண்ணே? என்ன சும்மா சும்மா கணக்கு தீந்திருச்சுப்பா. அண்ணே என்னென்ன இது? உடம்பெல்லாம் ஒரே ரணமா இருக்குது. சும்மா நகத்தை கடிச்சேன்பா, அதுக்கு லைட்டு கம்பத்துல கட்டி போட்டு என்ன அடியோ அடின்னு அடிச்சு போட்டானுங்க. நகத்தை கடிச்சதுக்காக கட்டி போட்டு அடிச்சானுங்க? அநியாயமா இருக்குது. உனக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியல. உடியா காட்டு பிராண்டி ஜுராசிக் பார்க். அண்ணே மாரிமுத்துனே என்ன வைத்தியரை பார்க்க வர மாட்டீங்க, இப்ப டாக்டர் பார்க்க வந்திருக்கீங்க? முடி கொட்டுது, நிக்கவே மாட்டேங்குது, அதான் டாக்டர் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இனிமே கொட்டவே கொட்டாது. இன்னொரு தடவை உன்னை நான் சீ போட பார்த்தேன், சீ விடுவேன்.